300 ஆண்டுகள் பழமையான இந்த தேவாலயத்தில் இன்று நின்று மறையுரையாற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன். காரணம், இந்த மண்ணில் வெளிநாட்டை சார்ந்த ஒரு மனிதர், இத்தாலி தேசத்தில் இருந்து வந்த வீரமா முனிவர், தமிழ் மீது கொண்ட காதலால், ஆசையால், பற்றால், தமிழ் மீது கொண்ட வெறியால் தமிழை படித்து தமிழுக்கே அகராதி எழுதிய, தமிழுக்கு அகராதி ஒரு தமிழனும் எழுதவில்லை. இங்கே அமர்ந்து தேம்பாவணி என்கிற அற்புதமான ஒரு படைப்பை, காவியத்தை படைத்திருக்கிறார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் அவரை நம்ம கடந்து போகவே முடியாது. ஆக, எங்கோ இருந்து வந்த ஒரு மிஷினரி ஒருவர் இந்த மண்ணின் புனிதத்தை புரிந்து கொண்டார், இந்த தமிழினுடைய ஆழத்தை அறிந்து கொண்டார், பழமையை புரிந்து கொண்டார், எவ்வளவு செறிவு மிக்க ஒரு மொழி என்பதை அறிந்து அந்த மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆனால் இங்கிருக்கிற நாம், இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமது மண்ணின் மீதோ நமது மொழியின் மீதோ பற்றிட்டு இருக்கிறோம்.